ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய அணி முழுசா கைப்பற்ற பட்சத்தில் சர்வதேச அளவில் இந்திய அணி இரண்டாவது இடத்துக்கு முன்னேறலாம். இந்தியா வந்திருக்கிற ஆஸ்திரேலிய அணி அஞ்சு ஒரு நாள் போட்டிகளிலும் மூணு டி டுவெண்டி போட்டிகளிலும் பங்கேற்குது. இதுல ஒரு நாள் போட்டி தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்னுங்கிற கணக்கில் கைப்பற்றதன் மூலமா இந்திய அணி தரவரிசை பட்டியலில் ஒன்னாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இந்த நிலையில தான் ரெண்டு அணிகளும் மூணு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்குது. இதுல முதல் போட்டி இன்னைக்கு ராஞ்சியில நடக்க இருக்குது. இந்த தொடரில் இந்திய அணி மூணுக்கு பூஜ்ஜியங்கிற கணக்கில் தொடர வெல்லும் பட்சத்தில் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியா அஞ்சாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துக்கு முன்னேறும். ஆனா அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த வர நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றும் பட்சத்தில் இந்திய அணி டி டுவெண்டி ரேங்கிங்லையும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கலாம். ஆனா நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை கைப்பற்றுறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு இந்திய அணிக்கு நல்லாவே தெரியும். அப்படி பிடிக்கும் பட்சத்தில் ஐசிசியோட மூணு விதமான கிரிக்கெட்லயும் இந்திய அணி நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சு சாதிக்கலாம். ஒருவேளை இந்திய அணி ரெண்டுக்கு ஒன்னுங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை கைப்பற்றினாலும் புள்ளிகள் மட்டுமே அதிகரிக்கும். ஆனால் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி அதே இடத்துல தான் நீடிக்கும். இதே போல பவுலிங்களே அசத்துற பட்சத்தில் சிறந்த பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிற பூம்ரா நம்பர் ஒன் இடத்தையும் பிடிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.